இதுவரை தம் டெக் ஸ்டார் சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே சேர்ந்து அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிங்கன்னா எங்களுடைய அப்டேட்ஸ் ஒன்றுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்க வீடியோ வந்து எப்படி வந்து கூகுளிலிருந்து காப்பிரைட் இல்லாத இமேஜை வந்து எப்படி நம்ம எடுக்கிறதுன்றதை பற்றி தான் பார்க்குறோம். நீங்கள் ஒரு யூடியூப்பர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இதுக்கு வந்து அப்ளிகேஷன்லாம் கிடையாது, நம்ம குரோம்லேயே தான் போய் அதுக்கான இதை வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். கண்டிப்பாக வந்து நீங்கள் பியூட்டி டிப்ஸு அல்லது சமையல் பற்றி இதுக்கெல்லாம் இதை பற்றிலாம் போகணும்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து இது மாதிரி இமேஜ்லாம் உங்களுக்கு தேவைப்படும். அந்த இமேஜ்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டால், அதாவது சாதாரணமாக நார்மலாக வந்து நம்ம கூகுள்லேருந்து எடுத்து போட்டால் வந்து காப்பிரைட் கண்டிப்பாக வந்து வரும். அந்த மாதிரி காப்பிரைட் இல்லாமல் நம்ம வந்து இமேஜை எப்படி எடுக்கிறது, அதை எப்படிங்கிறத பற்றி தான் இப்போ பார்க்குறோம். குரோம் இருந்துச்சுன்னா குரோமுக்குள்ளே போய்க்குங்க. குரோம் ஆப்ஸ்லாம் போய் கூகுளில் வந்து ஒரு இமேஜை வந்து நான் இப்போ சர்ச் பண்ணுறேன். டொமேட்டோன்னு சர்ச் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு, நான் இமேஜ் கொடுத்துக்கிறேன். இமேஜ் கொடுத்துட்டேன். இமேஜ் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு, இமேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. இதுலேருந்து நான் இப்போ எந்த இமேஜ் எடுத்து போட்டாலும் எனக்கு வந்து கண்டிப்பாக வந்து காப்பிரைட் வந்து கண்டிப்பாக வரும். இது வந்து நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கீங்க என்னன்னு எனக்கு தெரியல. ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுலேருந்து கூகுளிலேருந்து எது எடுத்தாலும் வந்து காப்பிரைட் வந்து கண்டிப்பாக வரும். அது என்ன காரணம்னா, இது வந்து அடுத்தவங்களுடைய இமேஜ், அதாவது அவங்கவுங்க வெப்சைட் வந்து, இது கூகுளோட இது கிடையாது, தனித்தனியாக வெப்சைட் வச்சுருக்கவங்களுடைய இமேஜ். இதை வந்து யூஸ் பண்ணால் கண்டிப்பாக வந்து காப்பிரைட் வரும். சரி, காப்பிரைட் வராமல் எப்படி என்ன பண்ணுறது, இதை பற்றி தான் நம்ம இப்போ வீடியோ பார்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த டூல்ஸ்ன்னு இருக்குல்ல, இந்த மாதிரி இமேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த டூல்ஸ்ன்னு இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து சில ஆப்ஷன் வந்து கீழே இருக்கும், சைஸு, கலரு, யூஸ் இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா யூசேஜ். உங்களுக்கு வந்து மூணாவதாக இருக்கிற இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மூணாவதாக இருக்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். மூணாவதாக இருக்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் இது பூராமேவும் காப்பிரைட் இல்லாத இமேஜ், இதை வந்து நீங்கள் வந்து ஒரு வீடியோ மாதிரி உருவாக்கி போடுறதா இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வந்து இதை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து காப்பிரைட்ஸ் வந்து வரவே வராது. இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி இமேஜ் வேணுனாலும் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து காப்பிரைட் வராது. 100% உண்மை, கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த இமேஜ் தேவைப்பட்டாலும் நீங்கள் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.